தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு ஃபுட் ரிவ்யூருமே இதை சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணதே இல்லை. நான் மட்டும்தான் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண போகிறேன். அப்புறம் இது ஏன் ஐடியா கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஸ்லேட்டு பூஜை சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுங்க, அதாவது பல்பத்தை சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஏரியாவில் உள்ள ஒரு ஸ்டேஷனரியில் போயிட்டு எப்படி கேட்குறேன்னு தெரியாமல் ஸ்லேட்டு பூச்சை ஒரு பாக்ஸை கேட்டேன். ஏன்னா எனக்கும் ஸ்லேட்டு பூச்சிக்கும் சம்மந்தமே கிடையாது, அதை கேட்டால் அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இருந்தாலும் கேட்டு வாங்கிட்டேன். ஸ்லேட்டு பூச்சி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. இதை பார்க்கக்குள்ள எனக்கு ஞாபகம் வந்தது ஒன்றே ஒன்று தாங்க, சின்ன வயசில் டீச்சர் கிட்ட ஸ்லேட்டால் அடிவாங்கன்னு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு வழியாக ஸ்லேட்டு குச்சை வாங்கிட்டு வீட்டு வாசல் வரையும் வந்துட்டாங்க. உள்ளே வந்தால் லைட்டிங் பார்த்தாதுட்டு வெளியே இருந்தே சாப்பிடலான்ட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்தேன். யாரும் பார்த்துடக்கூடாது பாருங்க. பார்த்துட்டு ஸ்டைலாக தூக்கி வாயில் போட்டு கேமரா மேங்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டால் பிரமாதமாக இருக்குன்னு. சரி, எல்லா ஸ்லேட்டு குச்சை எடுத்து உங்கள் கண்ணில் காட்டலாம், சப்ஸ்கிரைபர்ஸ் கூட்டலான்னு பார்த்தா கீழே வந்து சளி சலியான்னு ஒருங்கி போச்சு. ஸ்லேட்டு குச்சில் வர அந்த ஸ்மெல்லே சில பேருக்கு ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசில் நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம், டீச்சர் அப்பா அம்மா கிட்ட அடி வாங்கி அந்த பழக்கத்தை விட்டுருப்போம். ஸ்லேட்டு குச்சை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பசங்களை விட பொண்ணுங்க அதிகமாக ஸ்லேட்டு குச்சை சாப்பிட்றாங்கன்னு ஒரு வெப்சைட்டில் படித்தேன், அது உண்மையாக இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தயவு செஞ்சு ஸ்லேட்டு குச்சை யாருமே சாப்பிடாதீங்க, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும்.